நீ என்ன டே டேவே சொல்ல பார்த்தீங்களா? கோப்ரோ கோப்ரோ நீ கோப்ரோ போச்சு என்னன்னு தெரியலையே தம்பி. ஒரு 4 கிலோமீட்டர் தான் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை முடிஞ்சுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, போன வீடியோட கண்டினியூஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் சர்வீஸ் விட போகிறேன் சொல்லியிருந்தேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:00, எனக்கு 9:30 எக்ஸாமு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஐயோ வண்டி ஆஃப் ஆகிடுச்சுரா போச்சு என்னான்னு தெரியலையே தம்பி. ஒரு 4 கிலோமீட்டர் தான் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை முடிஞ்சுது தம்பி. ஸ்டார்ட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரில. டேய் கொஞ்சம் கிலோமீட்டரா சர்வீஸ் விட்டுருவேன்டா. என்னன்னு தெரிலங்க. முடிஞ்சுது. இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். யாரங்க ஹெல்ப்பு கேட்பேன், இப்போ யாருமே இல்லைங்க. தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுமா, ட்ரை பண்ணி பார்ப்போமா, வேறு வழி இல்லை. சிறப்பை போடு சுக்கறேன் சுத்துறான். இவ்வளோ நேரம் நல்லா வந்துச்சுங்க, ஒரு ஃபால்ட் எதுவும் என்னன்னே தெரிலங்க. பேட்டரி கூட இஷ்யூ இல்லைங்க. சிரிப்பானோ சரிங்கடா டைம்டா. ஒரு மோட்டார் விளாக்கருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்க, நானும் ஹெல்ப் பண்ணல இருக்கும். முடிஞ்சுது சரிங்க. அவங்க போட்டான் அவங்க முன்னெடுப்பு. எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சா உயிரே? ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இனிமே ஆஃப் ஆக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இனிமே ஆஃப் ஆக மாட்டாங்க. ஆர்எஸ் மறைக்கிறானோ வேலண்டைன் டேஸ்க்கு கிஃப்ட் பாருங்க. அவ்வளோதாங்க, இப்போ நல்லால வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ்டா தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. என்னென்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்ஸ் இல்லை அப்பயே சொல்லிட்டேன். இது இருந்தால் மாற்ற சொல்லுவோம், இல்லை வேணான்றோம். கியர் ஃபீட் லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா செயின் லூப்ரிகேஷன் இல்லாமல் இருக்குது. செயின் லூப்ரிகேஷன் அடிக்க வேணாலும் சொல்லுவேன், ஏன்னா என்ன செயின் லூப்ரிகேஷன் இருக்குது லூப் பண்ணுறதுக்கு. அவங்க பண்ண ஒரு 100 ஆகிடும், எப்படி 100 and 120 ஆகிடும், அதனால் வேணாம்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏபிஎஸ் அந்தளவுக்கு கரெக்டாக பிடிக்கல, என்ன தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் பிரேக்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கும் போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே, இது ஒன்று. அப்புறம் மற்றபடி என்னென்னு சொல்லுவேன், தேவையில்லாத மாற்ற வேணாம் சொல்லுவேன். பிரேக் பேர் மாற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இல்லைனா மாற்ற வேணாம். சரிங்க, நம்ம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி. என்ன டே டேவே சொல்ல பார்த்தீங்களா? கோப்ரோ கோப்ரோ நீ கோப்ரோ. நீங்கள் போகலாம், உடனே ஆட்டி ஆட்டி ஓட்டான். டேய் வேணாண்டா என்கிட்ட. நான் ஓட்ட மாட்டேன், வேணாம் அவளுக்கு வண்டி சர்வீஸ் போகிற டைம். அவளுக்கு ஒன்று தான் பண்ணாலும் தெரியுது. போகட்டும் போகட்டும் விடுங்க, நம்ம அந்த மாதிரி போக வேணாம். தெரிஞ்ச பசங்க தான் நினைக்கிறேன், நான் எனக்கு நாம உங்களை கரெக்டாக பார்த்துருக்கேன். பேசுவதும் இல்லை உங்கள்கிட்ட, ஒன்றே ஒன்று என்கிட்ட பண்ணணும்னு பார்த்தீங்களா ஹிமாலயன். சரி ஓகேங்க, அப்படியே ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஷோரூம் கிட்டே வந்தாச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ செம்ம ஷேக்கியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
மணி என்ன ஆகுதுன்னு தெரியல, 9 மணிக்கு வர சொன்னாங்க. டோமினர் நீங்கள் அந்த வண்டி ஓட்டி போகணும், ஆசை யாரும் ட்ரெயினில் வச்சிடல, பார்ப்போம் கிடச்சா. ஓகே அண்ணா, சர்வீஸ்ண்ணா மணி என்ன ஆகுது பார்க்குறது. சரி அண்ணா. ஆமாண்ணா, ஜென்ரல் சர்வீஸ். அப்புறம் ஃபோக்ஸு. ஆமாண்ணா, நாளைக்கு ஈவினிங் வாங்கிக்கலாமா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணா, நாளைக்கு வராங்க. அப்படிங்களா? இல்லை, நாளைக்கு வண்டி தேவை, அதான் காலேஜ் ஊருக்கு போகணும். அப்படிங்களா? இல்லை, நாளானிக்கு மார்னிங் கிடைக்குமா? நாளானிக்கு மார்னிங் இல்லை, அதுக்கு நாளை திங்க ஃப்ரைடே கன்ஃபார்ம். அப்படிங்களா? நாளைக்கு மார்னிங் ஒன்று தான், ஃப்ரைடே எடுத்துக்கலாமா? ஈவினிங்குள்ளே எடுத்துக்கலாமா? சரிங்கண்ணா, அப்போ நான் வாங்க வந்துடுறேன். ஆனால் நான் இன்றைக்கி விட்டால் நாளைக்கு சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக வருமானு. அப்படிங்களா? சரிங்க, ஓகே. நான் இன்றைக்கி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். சரி, ஓகே விடுங்க. சரி, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். விடுற மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறேன்.